இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போறோம்னா முட்டை இட்லி குழம்புனா முட்டைய வந்து இட்லியா மாத்துறோம் ஒண்ணு எனக்கு புரிஞ்சுத்த அதை வந்து குழம்புல இறக்குறோம் புரிஞ்சிச்சு குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் செக்கில் ஆட்டின நெல்லெண்ணெய் சுத்தமான நெல்லெண்ணெய் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பருத்தோல் கல் உப்பு தூள் உப்பு மல்லித்தூள் சோம்பு கடுகு உளுந்து ஊட்டு மிளகாய் தூள் இட்லி முட்டை மஞ்சத்தூள் கருவேப்பில பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி வந்து இந்த அச்சில வந்து வாழையில வந்து நிக்கணும்ண்ணா வாழையில வந்து கொஞ்சம் குழியா நிக்கணும் அதுக்காக ஃபர்ஸ்ட் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேல வாழையில வச்சுக்கலாம் வெளியில வந்துடும் இப்போ வந்து நம்ம இந்த குழியில் வந்து முட்டை ஊற்றிக்கலாம் டி எல்லா குழியிலும் ஊற்றுமா ஆமாங்கண்ணா இப்போ முட்டையை வந்து இட்லியாக மாற்ற போகிறோண்ணா என்ன நல்லெண்ணெய் ஊத்துறேன் 42 முட்டை 400 கிராம் எண்ணெய் ஊத்த சேர்க்க போறோம் இப்போ வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோண்ணா சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோண்ணா பச்சை மிளகாய் 15 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோண்ணா ஏன்னா காரம் இருக்காது எவ்வளோ பேருக்கு சேர்த்துருங்க 42 முட்டைக்குண்ணா கருவேப்பில வந்து ஒரு 4 கொத்து சேர்த்துருக்கோண்ணா பெரிய வெங்காயம் 1.5 கிலோ வெங்காயண்ணா 1.5 கிலோ ஆமாங்கண்ணா முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு நீங்கள் பாருங்க இல்லை ஒட்டாமல் இருக்குங்களா இப்போ வந்து கருவேப்பிலை குச்சியில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்ண்ணா இப்போ நம்ம வந்து இதை அப்படியே நம்ம வேறு இலைக்கு மாற்றிக்கலாம் சரி அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்து என்ன பண்ணுறது வேறு லெவல்பா பார்க்கும்போது இட்லி மாதிரியே தான் இருக்கும் ஆ நல்லா புரான ஆயிடுச்சு இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 200 கிராம் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஒரு கிலோ தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுது ஓகே இல்லை தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ உப்பு போட்டுக்கிறோம் வதங்கினால தக்காளி போட்டால் உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வரும் அதுக்காக கப்பா சொல்லிட்டே சரிண்ணா கொடுண்ணா 50 கிராம் வந்து குழம்பு மிளகாய் தூள்ண்ணா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன்ண்ணா கரம் மசாலா 2 ஸ்பூன்ண்ணா மல்லித்தூள் 50 கிராம்ண்ணா மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாண்ணா இல்லாட்டினா நம்ம அடி பிடிக்கும் ஏன்னா மசாலாலாம் போட்டு போட்டு பச்சை முட்டை இருக்கு இல்லைங்களா உடச்சி குடிச்சிடுமா இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றி கலந்துக்கிட்டால் அதுவும் திக்காயிரும் இப்போ நம்ம வந்து இப்போ அதை செஞ்சிடலாம் இப்போ நம்ம தேங்காய் போலன்றிருக்கா நீ முட்டை சேர்க்க முட்டை சேர்த்து எப்படி திக்காகுது இப்போ இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கண்ணா குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு செம்ம திக்காயிடுச்சு இதே மாதிரி ஆயிடுச்சா இதே சிலருக்கு வந்து நைட் டைமில் தேங்காய் வந்து ஒத்துக்காதுண்ணா அதனால
சூப்பரா இருக்கு. இட்லியே லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம்ண்ணா. வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரொம்ப ஸ்லோவா வச்சு அந்த பச்சைவாடை போனவனையும் இறக்கி சாப்பிடலாம். நல்லா வெந்துருச்சுண்ணா. மிளகுத்தூள்ண்ணா, மல்லித்தலைண்ணா, கடைசியா கடைசியா வேற லெவல் பிசைஞ்சு இட்லி ஒரு துண்டு உடச்சு தொட்டு சாப்பிடணுமா? தொட்டு சாப்பிடக்கூடாதுண்ணா. இப்படி வச்சு இப்படி எடுத்து இந்த இட்லியோட சாப்பிடணுண்ணா. இட்லி என்னடா இட்லிக்குள்ள வந்து இட்லி எடுக்கிறேன். வேற லெவலு இப்போ பாரு. அவ்வளோ டேஸ்டாக இருக்குண்ணா. அட்டகாசமான முறையில் இருக்கு இந்த சாப்பாட்டுக்கு. அந்த இட்லியும் தொட்டு சாப்பிடுறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. கே கே ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.